Hi students, this is question number 6. If n of p of a is equal to 1024, n of a in b is equal to 15, and n of p of b is equal to 32, then find n of a intersection b. Abdin question kettukanga. Inge n of p of a abindrathu enna abdin solli paadina power set abdin nama solluvom. Seringla, adhaadu 2 to the power of n of a. Idhaan ungala value. So we know that idhu vandhu paadina power set abdin nama solluvom. Power set endradhu nothing but a subset abindrathu inge meaning vera edhuvume kedaiyadhu. சரிங்களா. ஸோ இது சப்செட்டை தான் நம்ம பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின் நம்ம ஃபைனுடைய கண்டினியூஷன்லேயே தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் 1 to 3 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதுறீங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் என்ன எழுதலாம்னா பி ஆஃப் யூ பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இது செட்டில் 1, 2, 3 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இதில் 1, 2, 3, 1, 2, 1, 3, 2, 3, 1, 2, 3 இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அந்த பவர் செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கார்டினாலிட்டி அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 2 to the power ஆஃப் என் ஆஃப் ஏ அப்படின்றது இதனுடைய கான்செப்ட். சரிங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ இது வந்து கிவன் தட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1024. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 to the power ஆஃப் என் ஆஃப் ஏ நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது 2 வரதுனால இதை நான் 1024 நான் 2 லாங் டிவிஷன் பண்ண போகிறேன். சரிங்களா, 2 டிவைட் பண்ணிட்டே போகிறேன். ஸோ இது வந்து 5, 1, 2 எகெயின் 2 டேபிள் பண்ணிங்கன்னா 256 இது 2 டேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 to the power ஆஃப் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 எனக்கு கிடைக்கும். அப்போது பேசிஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல், அதாவது என் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவர் செட் கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெடிஸ் என் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 32. இது எப்படி எழுதுனா 2 to the power ஆஃப் n of b, which is equal to energy, அப்படின்னு சொன்னால் 32. இந்த 32 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகெயின் 2 பண்ணிட்டு வரும். ஸோ 16, 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8, 2 பண்ணிங்கன்னா 4, எகெயின் 2 பண்ணிங்கன்னா 2, 2 பண்ணிங்கன்னா 1. ஸோ எத்தனை எப்படி எழுதுனா அப்படின்னு சொன்னால் 2 to the power ஆஃப் என்ன எழுதுனா 5. அப்போ பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல், அதனால் என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஸோ நம்மளுக்கு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்டில் என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், வி நோ தட். இப்போ கொஸ்டின் என்னன்னா நம்மளுக்கு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15. சரிங்களா, ஸோ அதனால் இங்கே வந்து 15. என் ஆஃப் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்க 10. என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஸோ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ 15 விச் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 15 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ இந்த ப்ளஸ் 15 இந்த சைடு வந்தால் மைனஸ், ஆல்ரெடி 15 இருக்குது. ஸோ 15 மைனஸ் 15 ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நத்திங் பட் 0. ஓகே.